அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே இன்று நாம் ஏழாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் செல் உயிரியல் என்ற அழகில் தாவர செல்லினை பற்றி காண்போம் செல் என்றால் என்ன ஒரு உயிரினத்தின் அடிப்படை மற்றும் செயல் அழகாக விளங்குவது செல் ஆகும் தாவர செல்லில் காணப்படும் பல்வேறு வகையான நுண்ணுறுப்புகள் செல் சுவர் மைட்டோகாண்ட்ரியா எண்டோபிளாச வலைப்பின்னல் உட்கரு உட்கருமணி பசுங்கணிகம் கோல்கி உறுப்புகள் முதலில் நாம் காண்பது செல் சுவர் செல்சுவர் செல்சுவரானது தாவரத்தின் செல் நுண்ணுறுப்புகளை பாதுகாக்கும் ஒரு பாதுகாப்பு அரணாக விளங்குகிறது மேலும் தாவர செல்லின் வடிவத்தை நிலைப்படுத்தவும் பயன்படுகிறது இந்த செல் செல்சுவரானது செல்லுலோஸ் என்ற வேதிப்பொருளினால் ஆக்கப்பட்டுள்ளது செல் செல்சுவரனை தொடர்ந்து நாம் காண்பது சைட்டோபிளாசம் சைட்டோபிளாசம் என்பது செல் சவ்வு உள்ளடக்கியது உட்கருவை தவிர செல்லின் அனைத்து பகுதிகளிலும் பொதுவாக பரவி காணப்படும் அமைப்பாக இந்த சைட்டோப்ளாசம் உள்ளது இதன் தொடர்ச்சியாக நாம் காண்பது பசுங்கணிகம் பசுங்கணிகத்தினை நாம் ஆங்கிலத்தில் குளோரோபிளாஸ்ட் என்று கூறுகிறோம் பசுமை நிறமுடைய கணிகங்கள் அதிக அளவில் நிறைந்துள்ள ஒரு அமைப்பாகும் இவை ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுகின்றன ஒளிச்சேர்க்கை என்பது நீர் சூரிய ஒளி கார்பன் டை ஆக்சைடு ஆகியவற்றை பச்சையங்கள் பயன்படுத்தி ஸ்டார்ச் என்ற உணவுப் பொருளை உற்பத்தி செய்யும் செயல்முறையாகும் பசுகணியத்தினை தொடர்ந்து நாம் காண்பது மைட்டோகான்ட்ரியா மைட்டோகான்ட்ரியா ஒரு செல் சுவாச உறுப்பு ஆகும் இவை செல்லிற்கு அடினோசின் ட்ரைபாஸ்பேட் என்ற மூலக்கூறினை வழங்குகிறது இதை நாம் ஏடிபி என்று கூறுகிறோம் இந்த மைட்டோகான்ட்ரியாவை பொதுவாக நாம் செல்களின் சக்தி நிலையம் என்று அழைக்கின்றோம் இதன் தொடர்ச்சியாக நாம் பார்ப்பது கோல்கி உடலம் ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கி வைக்கப்பட்டு சுரப்பி குழல்களுடன் அமைந்துள்ள கோல்கி உறுப்புகள் நொதிகளை சுரந்து செல் இடைவெளிகளுக்கு அனுப்புகின்றன கோல்கி உறுப்புகளின் தொடர்ச்சியாக நாம் பார்ப்பது எண்டோபிளாச வலைப்பின்னல் எண்டோபிளாச வலைப்பின்னல் பொதுவாக தட்டையான அல்லது குழாய் போன்ற பைகளால் உருவாக்கப்பட்ட உட்புற சவ்வு இவை சொரசொரப்பான எண்டோப்ளாச வலைப்பின்னல் மற்றும் வளவளப்பான எண்டோப்ளாச வலைப்பின்னல் என்று இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக நாம் பார்ப்பது செல்லின் கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படும் உட்கரு ஆகும் இதுதான் செல்லின் பெரிய உறுப்பாக காணப்படுகிறது ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு மரபு பண்புகளை கடத்தும் முக்கியமான மரபு காரணிகளை பெற்ற அமைப்பாக இந்த உட்கரு விளங்குகிறது இதன் தொடர்ச்சியாக நாம் காண்பது ரிபோசோம் ரிபோசோம்கள் ஆரணியவை பெற்றுள்ளன ஆரண்ய என்பது நியூக்ளிக் அமிலங்கள் ஆகும் புரோட்டீன் மற்றும் பெப்டைடுகளை ஒருங்கிணைக்கும் பணியை இந்த ரிபோசோம்கள் மேற்கொள்கின்றன நன்றி வணக்கம்